ஸோ கைஸ் இம்மட்டும் இந்த பிரிங்கிள்ஸை நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது, நாசமாக போய் ஆனால் பிரிங்கிள்ஸில் சாஸே கிடைக்க மாட்டேன்னு கெருப்பாக இருக்குல்ல. எங்கள் அம்மா திடீர்னு தம்பி பிரிங்கிள்ஸ் தின்னு ஆச்சியாக்குது போய் வாங்கிட்டு வரியா அப்படின்னாங்க. சரி எங்கள் அம்மா ஆச்சியாக கேட்குறாங்கன்ட்டு கிடச்ச ஒரு வாட்டி நம்ம பிரிங்கிள்ஸை வாங்கிட்டு வந்துடுவோம் எங்கள் அம்மாக்குன்ட்டு நேராக கடைக்கு போனேன். அங்கே போனால் என் கண்ணில் ஒரு சரியான மேட்டர் சிக்கினுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெல்லி. ஓகே இன்னைக்கு இதை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு நம்ம வீட்டிலே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிங்கிள்ஸ் வாங்க போன மேட்டரையே மறந்துவிட்டு இந்த ஜெல்லி வாங்கிட்டேன். இன்னைக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். எப்படா அப்படின்னு கேப்பீங்க, எதுவுமே இல்லை. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பூனை சொறி விட்டு சாரி ஸ்டாவை சொறி விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தீங்க போதும். இந்த மாதிரி சில்லுன்னு ஜெல்லி ஐஸ்கிரீமே ரெடி. ஓகே ரைட் அப்படின்ட்டு ஒன்று ஒன்று எடுத்து சப்பி பார்த்தா சாமி வேற மாதிரி டேஸ்ட் காய்ஸ். அருண் ஐஸ்கிரீம்லாம் சும்மா இது பயங்கரமாக இருக்குது. அப்புறமேட்டு எல்லாத்தையும் எடுத்து கடிச்சு ஒரே டேஸ்ட்டாக பார்த்தா என்ன ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வேற மாதிரி.